அனைவருக்கும் வணக்கம் நான் கதராஜா பேசுகிறேன் அமிஷ் திரிபாதி எழுதின நாகர்களின் ரகசியத்திலிருந்து இன்னைக்கு இருபத்தி ஓராவது சாப்டர் படிக்க போகிறேன் மைகா மர்மம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் கார்த்திக்கோட உயிரை கணேஷ் காப்பாற்றிட்டான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு கணேஷுக்கு தான் கொஞ்சம் அடி கரெக்ட் செம்மையாக அடிப்பட்ருக்காங்களா கொஞ்சம் அடியில் அது கொஞ்சம் கொஞ்சம் அடியா ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நோண்டிக்கிட்டு இருக்கிறான் இருந்தாலும் அவனுக்கு ஃபீல் பண்ணுறான் சரி பஞ்சவடிக்கு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் இந்த ஒரு மாதத்தில் கம்ப்ளீட்டாக அவனுக்கு எல்லாமே சரியாக போச்சு நினைவெல்லாம் முழுசாக திரும்பிடுச்சு ஆனால் அவன் முடிச்சிருந்த ஒவ்வொரு செகண்டும் அவங்க அம்மாவோடைய குமுறல் திரும்ப 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 அவனை வந்து தாக்குது சிவனுக்கும் சதிக்குள்ள இடைவெளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே போகிறதா அப்படி பார்த்து அப்படி நெஞ்சு அப்படியே வலிக்குது அவனுக்கு நான் வெளியே போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தோணிடுச்சு அப்படியே அவன் மாசிக்கிட்ட சொல்கிறான் மாசி நாளைக்கே கிளம்பிடலாம் மாசி அப்படின்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு காளி கேட்டேன் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகலான் இருக்கேன் காளியோட கண்ணு அப்படியே சுருங்குச்சு போய் தான் ஆகணும் சொன்னால் கூட விட மாட்டாங்க அப்போ காளி வந்து அப்படியே இழுத்து விட்ற மூச்சை அப்படியே மறந்துட போறியா கணேஷ் அப்படியே சோகமாக ஸ்மைல் பண்ணுறான் சரி இந்த இந்த சில மாதத்தில் ஒரு வாழ்நாளுக்கு உண்டான ஒரு பாசம் கிடைச்சிருச்சு அந்த நினைவோடையே நான் இருந்துடுறேன் என் டைமை நான் கழிச்சிடுறேன் ஆனால் நீலகண்டர் இல்லாமல் அவங்களால் இருக்க முடியாது இல்லையா நம்ம கிளம்பிடலாமா சி அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டாங்க இந்த பக்கம் சிவன் சிவன் வந்து பார்க்குறதுக்கு அதிதிக் ஒரு அவர் பிருங்க குடியிருப்பில் தானே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கிறாரு பிரிருங்கா அப்பார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் அந்த பிருங்கா அப்பார்ட்மெண்ட்டில் காசி மன்னர் நுழைஞ்சதே கிடையாது நீலகன்றரை வந்து வெளியே வர சொல்லி வெயிட் பண்ணியிருப்பார் வெளியில் வெளியில் காத்துக்கிட்டு இருப்பார் ஆனால் இன்றைக்கி என்னடான்னா உள்ளே வந்துட்டார் அதிதிக் பேர் ஒன்ட்டார் என்னோட உள்ளே வந்துட்டார்னு சிவன் வந்து குழப்பத்தோட பார்க்குறாரு என்ன விஷயம் அரசு சக்கரவர்த்தி சாக் தக்ஷர் காசிக்கு வந்துக்கிட்டு இருக்கதா கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பிரபு அப்படின்னாரு அப்படியே சிவனோட முகம் மாறுச்சு எனக்கு உங்கள் அவசரம் புரியலையே தான் நியூஸ் வந்துருக்குன்னா அவர் வந்து சேர்த்திக்குன்னா ரெண்டு மூணு மாசமா அது ஆகும்ல அப்படின்னு சிவன் கேட்டோன்னே அவர் சொல்கிறார் இல்லை பிரபு அதான் இல்லை இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் மணி நேரத்தில் வந்து சேருவாராம் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ட்ராவல் பண்ணாங்க அவங்க கிட்டேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு எனக்கு வியப்போட எல்லைக்கே போயிட்டார் சிவன் புருவெல்லாம் உயர்ந்துருச்சு பேர் கேட்குறாரு நான் அவங்க கேட்க வந்தது ஒன்னே ஒன்று தான் பிரபு சக்கரவர்த்தி வந்த உடனே நீங்கள் அரண்மனை சபா மண்டபத்துக்கு நீங்கள் வரணும் உங்களுடைய அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து நீங்கள் வந்து எல்லாம் பண்ணணும் யோசிச்சார் சிவன் நான் வரேன் 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 ஆனால் நீங்கள் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் அமைச்சர் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு உங்கள் யாருமே இருக்கக்கூடாது அங்கே அவங்கெல்லாம் வந்து அவரை வரவேற்கிறதுக்கு நான் விரும்பலை நீங்கள் மட்டும் இருங்கங்க இது வந்து அரச முறைக்கு புறம்பாக ஒரு வித்தியாசமாக சொல்கிறாரு ஆனால் ஆர்டர் போடுறார் நம்ம சிவனுடைய ஆர்டரை வந்து இவரால் மறுக்க முடியாது அதிதிக்குவரோட மனசு அப்படியே யோசிக்குது முகம் சுருங்குது இருந்தாலும் இந்த கோரிக்கையை வந்து மறுக்க முடியாது சரி ஓகே அப்படின்னு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அது கிளம்பி போன உடனே நந்தி நீங்கள் வாங்க அப்படின்னார் நந்தி நீங்கள் என்ன பண்ணுங்க பருவத்தேஸ்வருக்கும் பகீதரனுக்கும் நேரம் நியூஸ் போயிருக்கலாம் அவங்களும் இந்த இந்த மாதிரி சபைக்கு வர வேணாம்னு நான் சொன்னாதான் தகவல் சொல்லிவிடுங்க அரச முறைப்படி ஒரு விஸ்தாரமான ஒரு வரவேற்பை சக்கரவர்த்திக்கு அப்புறமா கொடுக்கலாம் இப்போ அவங்களாம் வரக்கூடாது நந்தி வந்து பார்த்துட்டு வணக்கம் செலுத்துட்டு ஓகே ஓகே அப்படியே பிரபு அப்படின்ட்டார் வீரபத்ரா வந்து சிவனோட காதல் வந்து கேட்குறான் விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நீ சிவன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை காளி கணேஷன் இருக்கிறது தெரிஞ்சிருந்தால் சத்தியமாக வந்திருக்கவே மாட்டார் இவர் வந்து இந்த அரசமுறை சம்பிரதாயம் எதையும் ஃபாலோ பண்ணாமல் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வர்றாருனா சக்கரவர்த்தியாக வரல அப்பாவாக வராருன்னு அர்த்தம் சதியையும் கார்த்திகையும் பார்க்காம தவிச்சு போயிருப்பார்னு நினைக்கிறேன் வீரபத்திர என்ன செய்கிறதா உத்தேசம் போறியா இல்லை விட்டுறதா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படி சிவன் வீரபத்ரா தலையசிச்சான் சதிக்காவது எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் ஏன் உன்னுடைய டவுட்டு தப்பாக என்னோடய டவுட்டு தப்பாக இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அவருக்கு எதுவுமே தெரிஞ்சுருக்க கூடாது மைக்காவில் இருக்கக்கூடிய அந்த அந்த மேனேஜர்ஸும் அந்த ஆஃபிஷியல்ஸும் தான் எல்லா எல்லாத்துக்குமே காரணம்னு நான் நம்புகிறேன் நான் விரும்புகிறேன் ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது இப்போ எனக்கு பிரச்சனை அதை இருக்கக்கூடாது அவருக்கு தெரியாமல் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன்ப்பா அப்படி சிவன் வீரபத்திரம் பார்க்குறான் ஆனால் உன்னுடைய டவுட்டு வந்து நிஜமாக இருக்கும்னு உனக்கு தோணுது அப்படியே சிவன் மொழிக்கிறாரு இருக்கலாம் அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வழி இருக்குதா அப்படின்னு வீரபத்தா கேட்குறான் அவரை நேருக்கு நேரம் சந்திரிச்சு எதிர் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஷாக் கொடுக்கணும் அதுதான் கரெக்டான டெக்னிக் அப்படி வீரபத்திரமாக சொல்லிக்கிறான் பார்க்கறான் சிவனையை சிவன் சொல்றாரு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா காளியும் கணேஷையும் டக்குன்னு அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறேன் மற்றதெல்லாம் அவர் மூஞ்ச பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அப்படி சிவன் செம்ம பிளான் இந்த பக்கத்தில் நந்தி வந்து சொன்ன உடனே பருவத்தி குதிக்கிறாரு என்னது சக்கரவர்த்தியா அவர் இங்கே பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் வரப்போகிறத எனக்கு யாருமே நியூஸாக அனுப்பலையே காசி இப்படி பண்ணலாமா அரசாங்க சம்பிரதாயம் எல்லாத்தையும் மீறிட்டாங்களே அப்போ இப்போ நந்தி சொல்லார் பிரபு யாருக்குமே இன்ஃபர்மேஷன் தெரியலையா பிரபு மன்னர் அதிதிக்கு வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இதுக்கு முன்னாடி மெழுகா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலையா அப்படியே படுவது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார் என்னது மெழுகா அரசாங்கத்தில் இப்படி ஒரு இப்படி ஒரு கோல்மாலு கொடர்படியே நடக்கவே நடக்காதே பகீரதன் தோலை குலுக்கிட்டான் எல்லா மன்னர்களும் எல்லா ராஜாக்களும் ஒரே மாதிரிதான் அப்படின்னா சக்கரவர்த்தியோட இந்த மரியாதை இல்லாத நடத்தை இந்த சம்பிரதாயத்தை மீற ஒரு பண்பாடு ஐயோ கேவலமாக இருக்கே சரி ஓகே இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை பருவதேஸ்வர் நந்திகிட்ட திரும்பினார் நாங்கள் ரெண்டு பேரும் சபைக்கு வரக்கூடாதுன்னு நீலகன்று ஏன் உத்தரவுக்கு போட்டாரு நன்றி சொல்ல எனக்கு தெரிலிங்க அவர் சொன்னார் சொல்ல சொன்னார் நான் சொல்லிட்டேன் அவர் சொன்ன ஆர்டரை அவங்க நிறைவேற்றுறேன் அவ்வளோதான் சரி சரி ஓகே அவர் கூப்பிட்ற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் இருந்துட்டாங்க இந்த பக்கம் வீரபத்ரா அவன் வந்து இப்போ சதிக்கு போயிட்டான் காளி கணேஷ் அவங்கள பார்க்க போகிறான் அப்போது சதி கேட்குறா காளியை சந்திக்கிறதுக்கு சிவாவுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் கணேஷியும் பார்க்கணும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு முகத்தை சுருக்கிட்டு சதி கேட்குறான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் வீரபத்ரா முழிக்கிறான் காளியோட ரூமில் அப்போதைக்கு இருந்தது கணேஷ் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் நாங்கள் சதி இருந்திருக்கா அப்போ வேறு சொல்லி தான் ஆகணுமே காளியை வந்து சிவ காளியும் கணேஷையும் சிவா சந்திக்கணுமா வர சொல்கிறாரு அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் தக்ஷர் ஏற்கனவே காசிக்கு வந்து சேர்ந்துட்டார்லாம் சொல்லவே இல்லைன்னோ காளியும் கணேஷையும் எவ்வளோ சீக்கிரம் கூட்டு வர முடியுமோ சபைக்கு அவ்வளோ சீக்கிரம் கூட்டுவான்னுட்டு வீரபதி நாட்டை சொல்லி விட்டார் சிவன் ஸோ அதனால் வந்துருக்கான் தக்ஷர் ஏற்கனவே காசிக்கு வந்து சேர்ந்துட்டார் இந்த நேரத்தில் காளியும் கணேஷியும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சபைக்கு வர வேண்டியது சீக்கிரம் வரணும்ல தன்னுடைய நாகா மகளையும் பேரணையும் பற்றின நியூஸு தக்ஷர் காதில் விழுந்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் லேட் பண்ண லேட் பண்ண ஆகிறதுக்கு டைமே கிடையாது லேட்டே பண்ணக்கூடாது இவங்க பிளான் பண்ணபடி ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட்லாம் தான் கொடுக்கணும் அப்படி ஷார்ட் ட்ரீட்மெண்ட் வேலை செஞ்சிருச்சுன்னா அந்த மீட்டிங் மட்டும் நடந்துருச்சுன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இப்போ சிவனுடைய அழைப்பு சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்கிட்ட மட்டும் வெளிப்படையாக சொல்கிறத தவிர வழியே இல்லை வீரபத்ரா சொல்கிறாங்க எனக்கு ரீசன்லாம் தெரியலிங்க எனக்கு சொன்னார் நான் செய்கிறேன் அவ்வளோதான் தேவி அப்படின்னா அதனாலே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுலாம் கிடையாது வீரபத்ரா சொல்கிறான் அவர் எதையோ அவங்க எதையோ பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் எதையோ பார்க்கணும்னு விரும்புகிறாரு வீர பத்ரா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் கல்யாணம் இருக்கீங்க ஸோ எனக்கும் உங்களை நல்லா தெரியும் உங்களுக்கு மேற்கொண்டு விஷயம் தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும் அதை சொல்கிற வரைக்கும் நான் என் பையனை விடுறதா இல்லை இவங்க பிடிவாதத்தை பார்த்து தலையை குளிக்கிட்டா வீரபத்துறேன் என்ன பண்ணுறது ஏன்னா அந்த இந்த தற்காலிகமான பிரிவையும் மீறி சிவன் சதி அந்த ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ லவ் இல்லையா ஸோ இவங்க வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ணு நினைப்பாங்க அப்படியே யோசிக்கிறாரு டக்குன்னு சொல்கிறாரு தேவி உங்க அப்பா வந்திருக்கிறாரு சதி அப்படியே அதிசயம் ஆயிட்டா சொல்லாம கொல்லாம வந்துருக்கிறீங்க அப்பா ஏன் இப்படி இது ஏன் இப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு சரி ஓகே அவரை சந்திக்கிறதுக்கு சிவன் ஏன் காளியும் கணேசியும் கூப்பிடுறாரு மனசோட அடி ஆழத்துலேருந்து அப்படியே ஒரு விஷயம் வெளியே வருது ஓ சிவா வந்து என்னுடைய தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய அநீதி வ பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறார் போல இருக்குது சிவா அப்படி யோசிக்கிறா கடை கடை கடன்னு சதி வந்து காளியை கேட்குறா உனக்கு போக விருப்பமா அப்புறம் ராணி வந்து ராணி சொல்கிறான் நாகராணி வாழ் மேலே கை வச்சு சொல்கிறா நிச்சயமாக எந்த சக்தியாலையும் நான் தடுத்து நிறுத்த முடியாது நான் போயே தீர்வேன் சதி இப்போ பயணம் பார்த்து திரும்புகிறான் அவனுக்கு இந்த மாதிரி டைரக்ட் மீட்டிங்கில் சம்மதமே கிடையாது உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு அவனுக்கு விருப்பமும் இல்லை ஏன்னா அம்மாவை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லை ம் முடியாது அப்படின்னு தலையசித்தான் ஏன் அப்படின்னா காளி எதை நினைச்சி பயப்படுற நீங்கள் மாசி இது எனக்கு தேவையில்லைன்னு படுது மாசி அப்படின்னா கணேஷ் எனக்கு தேவையாக இருக்குது தொண்ணூறு வருஷமாக நீ இல்லைங்கிறத எங்கள்கிட்டருந்து மறைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சதி கத்துறா சட்டம் தானம்மா அப்படின்னு கணேஷ் இல்லை 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 மெழுகாவில் நாக குழந்தை வளரக்கூடாதுன்னு தான் சட்டம் பெத்த தாய்கிட்டேயே இருந்தே அந்த விஷயத்த ஒட்டுமொத்தமாக மறைக்கணுன்றதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது எனக்கு மட்டும் அப்போயே தெரிஞ்சிருந்தா நானும் மெழுகாவை விட்டு உங்ககூட வந்திருப்பேன்ல அப்படின்னு சதி அப்படி வெறிகொண்ட மாதிரி பேசுகிறான் சரி அப்படியே சட்டம் மீறப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட அதெல்லாம் என்றைக்கும் நடந்து முடிஞ்ச விஷயமா மறந்துடலாமே அப்படின்னு கணேஷ் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் மறக்கவே மாட்டேன் நான் அவருக்கு எவ்வளோ தெரியுன்றது எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அவருக்கு அப்படி அவருக்கு தெரியும்னா ஏன் போய் சொன்னார் தன்னோட நல்ல பேரை காப்பாற்றிக்கிறதுக்கா நாகாவை பெற்றவர்னு தன்னை யாரும் குத்த சொல் குத்த சொல்லக்கூடாதுண்ணா தொடர்ந்து அவர் சக்கரத்தையாக இருக்கணும்னா அம்மா ஏம்மா இதனால் வந்து ஒரு ஒரு தான் வரும்மா அப்படின்னு கணேஷ் எச்சரிக்கிறான் காளி சிரிக்கிறா அவளை அப்படியே திரும்புகிறான் அவன் கணேஷ் என்னம்மா சி அப்படின்னண்ணே நீ சரியை தேடி இந்தியா முழுக்க அலைஞ்ச இல்லை பெயா அலைஞ்சிடல அப்போ இதுதான் நானும் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வே வேணாம் எத்தனை வாட்டி சொன்னேன் நீ என்ன சொன்ன எனக்கு பதில் வேணும் தானே சொன்னேன் நீயே உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை நிஜம் தெரிகிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கு நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு அடிச்சு சொன்னல அது தெரிஞ்சால் தான் முழு முழுமையாகவேன்னு எனக்கு வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி சொன்னில்ல இப்போ என்ன பண்ணாச்சு இப்போ வந்து உங்கள் அம்மாவும் அதே தான் அவங்க அப்பாட்ட எதிர்பார்க்குறா இதில் என்ன தப்பு இதே விஷயம்தானே அப்போ கணேஷ் சொல்கிறான் ஹி இது நிறைவே இல்லையே மாசி நேருக்கு நேர் புகைச்சலும் வேதனையும் தவிர வேறு எந்த பயனுமே இல்லையே காளி சொல்கிற நிறைவுன்னா நிறைவு தான் கண்ணா ஒரு விஷயம் உழுசு ஒழுச்சாயிடுச்சுன்னா சில சமயம் சந்தோஷத்தை தரும் சில சமயம் துக்கத்தை தரும் இதை செய்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது சதி கிட்ட திரும்பினா நிஜமாவே நீ இதை தான் விரும்புறியாக்கா அப்படின்னா சதி சொல்கிறேன் எனக்கு கண்டிப்பாக பதில் வேணும் வீரபத்ரா அப்படியே மெட்டர் விழுங்குறான் தேவி காளியும் கணேஷியும் மட்டுந்தான் கவுட்டோரை சொல்லிட்டு சிவா கேட்டார் இல்லை நான் வரத்தான் போகிறேன் பத்ரா வந்தது ஆகணும்னு உனக்கே தெரியும்ல தலை குனிஞ்சிட்டான் உண்மை தான் சதியும் வர்றது நிச்சயம்தான் நியாயம்தான் அம்மா அப்படின்னா கணேஷ் நான் போதான் போகிறேன் கணேஷ் நீ வர்றதும் வராது ஓயிச்சிட்டோம் ஆனால் உன்னால் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சதி தீர்மானம் வாயிருந்துச்சா மக்கள் தலைவர் அப்படி நல்லா ஆளை இழுத்து ஊறா மூச்ச அங்க வஸ்திரத்தை மேலே போற்றிக்கிட்டான் வீரபத்திரே போங்க வழிகாமிங்க நான் வரேன் அப்படின்னு முன்னால் போங்க அப்படின்னு வழிகாமிக்க சொல்கிறான் அங்க நம்ம மன்னர் அரண்மனையில் இந்தியாவோட சக்கரவர்த்திக்கு அதிதிக்கு வந்து அப்படியே தாழ்மையாக வணக்கம் தெரிவித்தார் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறது ரொம்ப இன்பமான அதிர்ச்சி அரசர் கரசே அப்படின்றார் அந்த சபா மண்டபத்தை ஒட்டி இருந்த ரூம்குள்ள நுழைஞ்சிக்கிட்டே தக்ஷர் வந்து தலையசிச்சார் என்னோட சாம்ராஜ்யமாச்சு இல்லை அப்பப்போ ஷாக் கொடுத்த தப்பா என்ன அப்படின்னு அப்படியே அப்படியே சொல்கிறார் அதிதிக்கு வந்து அப்படியே சென்ட்ரா அப்படின்னு ஸ்வைப் பண்ணுறாரு தக்ஷரோட அவர் ஒய்ஃப் வீரிணியும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இந்த அரிஷ்ணுவின் வீரர்கள் இருக்காங்களா மாயேஸ்ரேனிக் வித்யுன் மாலி அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க கூடவே வராங்க சத்யபத்துலேருந்து பர்வதேஸ்வர் வெளியேறின நாளில் இருந்து இப்போ வரைக்கும் மெலுகாவோட இராணுவ படைக்கு சேனாதிபதியாக மாயேஷ்ரேனிக்கு இருக்கிறார் டெம்பரரியாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அவர் இருக்கார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்போ மாயேஸ்ரேனிக்கும் வித்யுன் மாலிக்கும் வந்துருக்கிறாங்க பிரதான சபா மண்டலத்தில் நுழைஞ்சப்போ அங்கே சிவனையும் நந்தியும் தவிர்த்து வேற யாரும் இல்லாத பார்த்துட்டு தக்ஷர் வந்து ஒரு மாதிரி தகைப்பாக இருந்துச்சு என்னது அரச சம்பிரதாயப்படி அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் இருக்கணும்ல யாருமே இல்லையா யோசிக்கிறார் சக்கரவர்த்தியை கண்ட உடனே நந்தி வந்து டப்புன்னு உடனடியாக எழுந்து வலது கரத்தை அப்படியே முஷ்டியாக்கி மார்பிளை அரைஞ்சிக்கிட்டு வணக்கம் செலுத்தி அவங்க அந்த மெழுக வணக்கம் போட்டார் அப்படி தாழை குனிஞ்சார் தக்ஷருடைய ம முகம் அப்படியே மலர்ந்துருச்சு சிவன் எந்திரிக்க வேலை சீட்டை குத்து உக்காந்தே இருந்தார் கையை மட்டும் குவிச்சி நமஸ்தே வெல்கம் டு காஷி அரசே அப்படின்னார் தக்ஷருடைய முகம் அப்படியே சொணக்கம் ஆகிடுச்சி அவர் யார் இந்தியாவோட ஏக இல்லை பட்டத்துக்குரிய மரியாதை அளிக்கிறது தானே அவர் முறை நீலகண்டராகவே இருந்தாலும் அரசு முறைப்படி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்கு எழுந்து நிற்கணும்ல ஆனால் இது வரைக்கும் சிவன் இந்த மரியாதையில் தவறுனதே கிடையாது இது இது இன்சல்ட்டு நலந்தானா மருமகனே அப்படின்னு ஆத்திரத்தை அட்டக்க முயற ட்ரை பண்ணுறாரு தக்ஷர் ஆ பூரண நலந்தான் வரசே பக்கத்தில் உட்காருங்களேன் தக்ஷர் உட்கார்ந்தாரு வீரிணியும் அதித்தி குரம் அப்படியே உட்காந்தாங்க அதித்தி பார்த்து தக்ஷர் கேட்குறாரு உங்கள் உங்கள் சிட்டி ரொம்ப சத்தமும் சந்தடியுமாக இருக்கிறந்தாலும் இருந்தாலுமே உங்கள் அரசு சபை ரொம்ப ரொம்ப சைலண்டாக தான் இருக்கீங்க போல இருக்குதே காப்பாற்றிட்டு வரீங்க போல இருக்க ஒரு நக்கலாக பேசுனா அதிதிகூர் வந்து வேற ஒன்றும் இல்லை பிரபு அது வந்து அப்படின்னு அப்படியே அதிதிக்குர் அப்படியே முழுங்குறார் அப்போ சிவன் உள்ளே பூந்துறார் குறுக்கிடுறதுக்கு அரசு உங்கள் பிள்ளைங்கள தனியாக சந்திக்க விரும்புவீங்கன்னு நான் நினச்சேன் உடனே வீரணி வந்து அப்படியே எங்கே 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 அவங்க நீலகண்ட பெருமானே அப்படின்னு வீரணி அப்போது வீரபத்ரா நுழையிறான் உள்ள பின்னால் சதி குழந்தை அப்படின்ட்டு சிவனுடைய அந்த இன்சல்ட்டெல்லாம் மறந்துட்டு தக்ஷனுடைய முகத்தில் ஒரே சந்தோஷம் என் பேரனை கூப்பிட்டு வந்திருக்கேன் இல்லையா அப்படின்னு அப்படியே வராரா சதி சொல்கிறான் கூப்பிட்டு தான் வந்திருக்கிறேன் கணேஷ் அப்படியே அந்த சபையில் நுழையிறான் அவன் பின்னாடி காளி தக்ஷனுடைய முகத்தை சிவன் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு புதுசாக வந்தவங்களை அடையாளம் கண்டுக்கிட்ட அந்த மெழுகு சக்கரவர்த்தியோட கண் அப்படியே சட்டுன்னு விரிஞ்சுது வாயு தண்ணி அறியாமல் அப்படியே அதிர்ச்சியில் பொழந்துருச்சு அவருக்கு தெரியும் மெடர் விழுங்கின தக்ஷர் அப்படி நிமிர்ந்தாரு பயப்படுறாரு எதையும் மறைக்கிறாரே பீரினையும் ஆழம் காண முடியாத ஒரு துயரம் புருவம் அப்படி நெருஞ்சிருந்தாலுமே உதடோட லேசான வளைப்பில் அப்படி ஸ்மைல் வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு கண்ணில் பூரா கண்ணீர் இவளுக்கும் தெரியும் ஆனால் அவங்க மேல பாசம் இருக்கு கிட்ட உடனே திரும்பிட்டார் தக்ஷர் காசிமண்ணா என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க டெரரிஸ்ட் கூட கூட்டு வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தரங்க குறைஞ்சிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு டக்குன்னு திரும்ப யார் சொன்னது அப்படின்னு சதி அப்பாவிங்களை கொல்றது டெரரிஸ்ட் வழக்கம் காளியும் கணேஷும் ஒரு நாள் அப்படிப்பட்ட செயல் இறங்குனதே கிடையாது அடே இப்போல்லாம் சதி தான் காசிமன்னோட அரசாங்க பிரதிநிதியோ அப்படின்னு தக்ஷர் அவர்கிட்ட ஏன்பா பேசுறீங்க சொல்ல வேண்டியது என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சதி என்ன சொல்றது காளியும் கணேஷும் அப்படி தக்ஷர் காமிச்சார் அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஏகப்பட்ட சம்பந்தம் அவங்க இடம் என்னோட தான் அப்படி தான் இருந்திருக்கணும் அதே இந்த கொடூரமான நாகர்கள் இருக்க வேண்டிய இடம் ஒன்னே ஒன்று தான் நர்மதிக்கு தெற்க போனவங்க சப்த சிந்துக்களோட சப்த சிந்துல எதிலையும் நுழையிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷனே கிடையாது அப்படின்னு இவர் தக்ஷர் என் தங்கச்சியும் மகனும் கொடூரங்க கிடையாது அவங்க ஏன் ரத்தம் உங்க ரத்தம் அப்படின்னு சதி அப்படி தக்ஷர் எழுந்துட்டார் சதி முன்னாடி வந்தார் தங்கையா மகனா என்ன பெதற்ற நீ இந்த குப்பைங்களெலாம் சொல்கிறதெல்லாம் நம்ப சொல்கிறியா என்னை விஷம் போல வெறுக்கிறவ இவங்க என்னை கேவலப்படுத்துறதுக்கு என்ன வேணால் செய்வாங்க என்ன வேணால் சொல்லுவாங்க நான் இவங்களுடைய ஜென்ம பகலில் மெழுகாவோட மன்னன் இவங்கள பூண்டோட ஒழிக்கிறதுக்கு சபதம் போட்டுலாம் வந்திருக்கேன் நான் காளி அப்படியே வாழை உருவின ஆடை அசூயை பிடிச்ச ஆடை உன்னை இப்பவே இந்த செகண்டே அக்னி பிரச்சி கூப்பிட்றவா வாழை உருவு அப்படின்றா தக்ஷர் பத்திரம் வெக்கம் இல்லையா உனக்கு தக்ஷர் அவ்வளோ பார்த்து கேட்குற உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவத்தை கழுவுகிறதுக்கு தவம் செய்யாமல் அன்பான அப்பா பொண்ணுக்கு நடுவில் நீ வந்து சண்டை ட்ரை இருக்கியா சண்டை மூட்டி விட்றியா நீ சதிகாரி என்னை பற்றி அவகிட்ட என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சுருக்க நீஷத்தி வச்சிருக்க சதி சொல்கிறேன் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லப்பா ஆனால் அவங்களுடைய இருக்கிறது அவங்களுடைய இருப்பு இப்போ இருக்கிற ஸ்டேஜ் உங்களை பற்றி நிறைய சொல்லுது அப்படின்னு சதி இல்லை 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 நான் இல்லை அவங்க 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 இருக்கிறது வந்து அவங்க அவங்க அம்மாவோட தப்பு இதுக்கெல்லாம் காரணம் அவளுடைய பூர்வ ஜென்ம என்ன தான் அவளுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் நாகர்களே கிடையாது சதி அப்படியே வாய் புலந்துட்டா வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா இவ்வளோ கேவலமாக பேசுவார் இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசுவாருன்றதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா உள்ளுக்குள்ள ஆத்திரம் அப்படியே ஆவேசம் அப்படியே குமிழுது அப்படியே வீரணி வந்து அப்படியே மனசு வெதும்புது புருஷனையே வச்ச கண்டு பார்க்குறா அப்படியே வெறிக்கிறா சதி சொல்லப்பா இதுக்கும் பூர்வ ஜென்மத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லைப்பா இந்த ஜென்மத்தில் தான் எல்லாம் அடங்கியிருக்கு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு நீங்கள் வாய் திறக்கவே இல்லை நான் அப்பா தக்ஷா சொல்றாரு என் வாழ்நாள் ஃபுல்லாக உன் மேலே பாசம் வச்சிருக்கேன் உனக்காக உலகத்தை எதிர்த்து போராடி இருக்கேன் நீ நம்ப போறது என்னையா இல்லை இந்த ஊனம் அடைஞ்ச இந்த மிருகங்களையா அப்பா அவங்க குரூரம் இல்லை மிருகங்களும் இல்லை என் குடும்பம்ப்பா அப்படின்னு சதி இவங்களையா உன் குடும்பத்தோட குடும்பமாக நினைச்சிக்கிட்டு இருக்கு நீ உங்ககிட்ட பொய் சொல்கிறவங்களையா உங்க அப்பாவுக்கு எதிராக உன்னை திருப்புறவங்களையா பா எவங்கிட்ட பொய் சொன்னது அவங்க இல்ல நீங்க தான் அப்படின்னு சதி கத்துறா இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு தக்ஷர் என் பையன் செத்து போறதான் சொன்னீங்கல்ல தக்ஷர் அப்படியே ஆழமாக மூச்சு விட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு கூறி அண்ணாந்து பார்த்தார் ஏன் உனக்கு புரியல உன் நன்மைக்காக தான் போய் சொன்னேன் நாகாவோட அம்மாவா நீ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா உன் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் யோசிக்காம பேசிட்டு இருக்கேன் நீயே வளர்ற நீயே சதி சொல்றா நான் என் பையனோட நான் இருந்திருப்பேன் பா என்ன பதற்ற நீ எங்க இருந்திருப்ப பஞ்சவடி இல்லையா ஆமா நீ ஏன் பொண்ணு உலகில் உலகத்தில் மற்ற எல்லாரை விட தான் நான் பாசத்தை பொழிஞ்சேன் உன்னை பஞ்சவடியில் ஒரு அற்பமான வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு நான் பர்மிட் பண்ணிப்பேன் நினைச்சியா நீ எப்படி நினைக்கலாம் அப்பா அந்த முடிவை எடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லைப்பா வாதம் போட்டு அப்படி போட்டு அழுத்த ஸ்ட்ரக்சர் வந்து சிவங்கிட்ட முறையிடுறார் இந்த பைத்தியத்துக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்களேன் நீலகண்ட பெருமான சிவன் கண் அப்படியே சிரித்துச்சு போய் பேசுறாருல அதுவும் போனால் என்னமா சுருட்டுறாரு ம் எவ்வளவு தூரம் போவார் பார்க்கலாமா அப்படியே பார்த்துட்டு சிவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு சந்தத்வஜரை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணது நீங்கள் தானே அரசர் அப்படியே வெளியிட்டார் முகம் ஃபுல்லாக அப்படியே பீதி சதியை உத்து பார்த்தாரு டக்குன்னு சிவனை பார்த்தாரு கடவுளே சிவன் அப்படியே பார்த்தாரு ஓகே இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் சதி அப்படியே வாயடைச்சு போயிட்டா ஷாக்கு மேல ஷாக்கு உறைஞ்சி போய் அமைதியாயிட்டா காளிக்கோ கணேசிக்கோ அந்த மாதிரி ஒன்னு தெரியல தகைப்படைஞ்சதா தெரியல அப்படியே எல்லாம் ஆகிட்டாங்க தக்ஷர் அப்படியே தன்னை கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு நீ சிவனை பார்த்து அப்படி வரலின்றார் நீ நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் உன் விளையாட்டு தான் சிவன் அப்படியே சைலண்டா இருந்தாரு என் பொன்னி எனக்கு எதிராக திருப்பிட்ட இல்லை நீ தக்ஷர் வந்து அப்படி கீச்சு குரல் அலர்றாரு மகர்ஷி பிரபு சொன்னதுல ஒரு அச்சரம் கூட பொய் கிடையாது அந்த நாசகார வாசுதேவர்கள் உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காங்க உன்னை வந்து அவங்க கைப்பொம்மையாக்கி ஆட்டி வைக்கிறாங்க அவரை முத முதல்ல இப்போதான் பார்க்குற மாதிரி சிவன் அந்த தக்ஷர் அப்படியே பார்வை ஓட்டுறாரு நீ யாரு நீ யாரு தக்ஷர் கொதிச்சு சொல்றாரு கேவலம் அயல் தேசத்துலேருந்து ஓடி வந்த ஒரு காட்டு மிராண்டி உன்னை நீலகண்டனை ஆக்குறது நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தது நான் ஏன் சந்திர வம்சிகளை மெழுகாக்கு கீழே கொண்டு வரதுக்கு இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன் பெருந்தன்மையோட இந்தியாவுக்கு அமைதி கொண்டு வரதுக்கு ட்ரை ஆனா நீ நான் கொடுத்த சக்தி எனக்கு யூஸ் எதாவதுக்கு அப்படியே ஆ சொல்லு சொல்லு அப்படின்னு நெகட்டிவிட்டி எவ்வளவு வலி வருதுன்னா வாய் மூடி அப்படி சைலண்டா இருக்காரு சிவன் ஒன்று உருவாக்குனது நானு ஒன்று அழிக்க வேணாலும் முடியும் சட்டுன்னு கத்தி உருகிட்டார் தக்ஷர் முன்னாடி பாஞ்சாரு டக்குன்னு சிவன் முன்னாடி நந்தி வந்து நின்றார் மின்னல் மாதிரி அடிச்சு அடியை தன்னோட கேடயத்தை மேல வாங்கிட்டார் மெழுகாவோட ரூல் படி அவர் பயங்கர ட்ரெயின்டு பர்சன் ஆனால் தன்னை ம அண்ணன் மேலே ஆயுதம் யூஸ் பண்ணுறதுக்கு அவர் பெர்மிட் பண்ண அவர் வந்து நினைக்கவே இல்லை டிஃபரன்ஸ் தான் ஆனால் இந்த மாதிரி கட்டுப்பாடெலாம் எதுவுமே கிடையாது காளிக்கும் கணேஷும் தட்டு தட்டுன்னு அவங்க வாழை உருவிட்டு தட்சமனை மாற அப்படியே முன்னேறினாங்க வித் இன் மாடி டக்குன்னு வாழை உருவிட்டான் ஒரே செகண்டில் கணேஷ் சிவன் முன்னாடி வந்து நின்றுட்டான் மன்னருக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய துணிவு கொண்ட அந்த மாயேஸ்வரனிக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறான் சிவன் மேலே அளவு அந்த பக்தி சீலை நீலகண்டரை எப்படி வாழலை தாக்குறது எப்படி முடியாது அப்படி அமைதியா நிற்கிறான் அமைதி அப்படின்னார் சிவர் கையை உயர்த்தினார் வித்யுன் மாலியோட வாழ் இன்னும் உயர்ந்தே இருந்தாலும் தக்ஷரோட கத்தி தரையில் விழுந்துருச்சு நந்தி கணேஷ் காளி ஆயுதத்தை கீழே போடுங்க இப்பயே போடுங்க எல்லாம் டக்கு 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 கீழே போட்டாங்க வித்யின் மாலி வாழை வந்து உரையில போட்டான் தக்ஷர பார்த்தார் சிவன் அரசே தக்ஷரோட கண்ணில் கண்ணீர் வழியுது தன்னோட இருந்து ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு கத்தி ஒட்டிக்கிட்டு நிற்குது ஒரு இன்சிடன்சத்தை கிட்ட கழுத்தில் நிற்குது கத்திய நீட்டி அப்படி நிக்கிறது யாரு சதி அவளை பார்த்து ஆணி அடித்த மாதிரி அப்படி நிற்கிறாரு சதி அப்படியே வெறிச்சு பார்க்குறா நம்பிக்கை துரோகம் இழப்பு அந்த கண் அவ கண்ணு சொல்லுது இதுவரைக்கும் உண்மையான பாசம் வச்சிருந்த ஒரே ஜீவன் சதி மட்டும்தான் சதி இப்போ அப்படியே வெறுத்து போய் பார்க்கறாளைய சிவன் சொல்றா சதி தயவு செஞ்சு கீழே போட்டுரு வேணாம் இவர் இதுக்கு தகுதியானவர் இல்லை சதியோட வாழ் இன்னும் கொஞ்சம் மெல்ல முன்னாடி நீண்டுது அப்படியே ஒட்டுது சதி சிவன் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சார் கை நடுங்க ஆத்திரம் அவளை மெல்ல 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 அவரை வந்து கோவத்தில் தள்ளிக்கிட்டு இருக்கு அவளை சிவனுடைய கையை வந்து அவளுடைய அவள் சதியோட ஷோல்டரை மெல்ல தொட்டுச்சு சதி சதி அதை கீழே போடு கீழே போடுமா அவர் தொட்ட உடனே அந்த ஆக்ரோஷ அலையை வந்து அப்படியே உச்சத்துலேருந்து அவளை அப்படியே சர்ன்னு இறங்கிட்டாள் வாழை அப்படியே இறக்குனா கண்ணெல்லாம் சிறுத்து மூச்சு இழுக்க உடல் விறச்சு நின்னா தக்ஷர் சதியை வெறிச்சு பார்த்தார் உங்க ரத்தம் என் உடம்புல ஓடுறத நினைச்சா அறுவறுப்பா இருக்குப்பா அப்படின்னா தக்ஷர் கண்ணத்துல கண்ணீர் ஆறா பெருகி வழியுது வெளிய போப்பா வெளியே போ பல்ல கடிச்சிட்டு கிசு கிசுதா தக்ஷர் அப்படியே சிலைய நின்னாரு வெளிய போ சதியோட ஆவேச கூச்சல் வீரணிய டக்குன்னு தாக்கிச்சு அப்படியே துக்கமும் கோபமும் முகத்துல தாண்டவ மாதிரி வீரணி நினைப்பா தக்ஷர் கிட்ட போனான் கிளம்புங்க அப்படின்னா நடந்து போன சம்பவத்தோடைய தாக்கம் அதிர்ச்சி தாக்கத்தால் என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நிற்கிறார் தக்ஷர் சத்தமாக சொல்கிறா வீரணி வாங்க போகலாம் மாயேஸ்வரனி வித்யின் மாணிக் கிளம்பலாம் வாங்க ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி இழுத்தா இந்தியாவோட சக்கரவர்த்தினி ஹஸ்பண்டை ஏறக்குறைய இழுத்துக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போனான் இடிஞ்சு போன சதி கண்ணீர் வழிய வாழை கீழே எரிஞ்சா துக்கம் தாங்காமல் சரிஞ்சவளை கணேஷ் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி சிவன் அவளை தாங்கிக்கிட்டார் கையில் ஆதரவாக சிவன் சதி அப்படியே ஏந்திக்க அவள் தாங்க முடியாமல் விம்மி 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 அழ ஆரம்பித்தா இதோடு இந்த சாப்டர் நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நாளைக்கு இருபத்தி ரெண்டாவது உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது கதை ராஜா வணக்கம்